என்ன வைத்து
இந்த தேவர்கள் எல்லாம் காணும்படியாக அண்டவர் அண்டாதி அண்டவெல்லாம் தேவர் முனிவர்கள் எல்லாரும் காணும்படியாக என் சிரத்தை கிள்ளிவிட்டாய பாவி, என்னை முண்டமாக்கி விட்டாயே. இந்த அன்ற ஜனங்கள் எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கும்படி செய்து விட்டாய படுபாவி. இனி உன்னை அன்ன ஆகாரமின்றி இந்த பாரில் அலைய கடவுது கடவுது ஏறி நிறைய ஜலத்தை கண்டாலும் சரி அதை வாரி குடிக்கலாம் என்று நினைத்தாலும் அந்த வீரியமானது முந்திய உண்டு உன்னை வெட்டிடு செய்யும் பின்னே நாய் போல அலைந்தினி போல தெரிவு கிடைவது வெண்டு பிள்ளையை விட்டு மனவாசம் போக கிடவது வெண்டிடா சாபத்தை பிடி சண்டி உன்னையும் பூசியலையும் Thank you.
கடைசியாக ஒரு நாள் தினத்தில் நடு ரிசையில் அதாவது இரவு 12 மணி நேரம் அந்த நேரத்திலே ஓர் வெளிச்சம் தெரிகின்றது. அந்த வெளிச்சத்தை கண்டு அங்கு ஆகியும் சென்று பித்தை கேட்டால் பித்தை கிடைக்கும் என்று அந்த வெளிச்சத்தை அருகில் சென்று அப்பொழுது உள்ளே கைலாய கோவிலில் இருந்த அம்மையாரவர் ஏதி ஒரு யுகமாக பிரிந்து சென்ற கணவர் வந்திருக்கிறார் போல் தெரிகிறது, அந்தவருடைய துயை போல் இருக்கிறது என்று ஓடு ஓடி வந்து பார்த்தார். பார்த்தால் அவர் இருக்க அலகுகோலத்தை சகிக்க முடியவில்லை. அப்படியானால் இதை வெல்ல நம்மாலாகாது, நம்முடைய அண்ணாவாகிய கண்ணன் வந்தால்தான் இதற்கு வழி பிறக்கும் என்று கண்ணனை நினைக்க அப்பொழுது கண்ணன் வந்து தங்கா யாதொன்றுக்கு அஞ்ச வேண்டாம், கொஞ்சம் சாதம் கொண்டு வா, அதை 3 உருண்டையாக செய்து முதல் உருண்டையை கையிலிடு, இரண்டாவது உருண்டையை கையிலிடு, மூன்றாவது உருண்டையை கீழே இறக்கிவிடு அப்படி என்று கட்டளை இட்டார். அவ்வண்ணமே அம்மையானவர் சாதத்தை கொண்டு வந்து 3 உருண்டையாக செய்து முதல் உருண்டையை கையிட அதை கர்ப்பத்தியாக சென்று விட்டது, இரண்டாவது உருண்டையை கையிலிட்டால் அதையும் சித்து விட்டது, மூன்றாவது உருண்டையை கீழே இறக்கி விட்டார். அப்பொழுது அந்த கர்ப்பத்தியானது இந்த சாதத்தை ஈசன் உண்டு உயிர் வளைத்துக் கொள்வார் விட்டு கீழே இறங்கி அந்த சாதத்தை பொறிக்கிட்டு அத்திருவாயில் கண்ணனானவர் மைத்திரரை பார்த்து ஓடிப்போவர் யாரை காட்டினார். ஈசனானவர் ஓடி ஒளிந்து கொண்டார். பெருமத்தியானது சாதத்தை உண்டு அங்கிருந்த மகாவிஷ்ணு துரத்திட்டு மகாவிஷ்ணுவானவர் அப்பா என்னால் ஆகாது, அதோ ஈஸ்வரி இருக்கின்றாள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவிக்க பெருமத்தியானது ஈஸ்வரியை துரத்திட்டு ஈஸ்வரியானவர் பெருமத்தியை பிடித்து தன்னுடைய காலில் மிதித்து சூழத்தால் அழுத்திக் கொண்டார். அதில் இருந்து அங்கு வரும் ஹரி பூஜைகளை அந்த பெருமத்தைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க ஈஸ்வரியானவர் இந்த ஒரு யுகமாக பிரிந்து சென்றார், ஏதென்று கேட்க வேண்டும் என்று ஈஸ்வரனை நோக்கி ஏதென்று கேட்கிற விதம் விதங்க Thank you.
ஒரு யுக காலமாக எங்கே உண்டீர்? எங்கே உண்டீர்? உறங்கினீர்? உறங்கினீர்?